ஹாய் எவ்ரி ஒன். டே 11 சென்டம் சேலஞ்சு ரிவிஷன் எக்ஸாம் 2 சென்டம் சேலஞ்சு போயிட்டு இருக்கோம். வேவ் ஆப்டிக்ஸில் ஒவ்வொன்றா முடிச்சுக்கிட்டு இருக்கணுமோ. வேவ் ஆப்டிக்ஸில் பாருங்கள், ஐஜென்ஸ் பிரின்சிபல் படிச்சிருங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கு முழங்கனால கம்மியாக தரதா இல்லை அதிகமாக தரதான் எனக்கு தெரியல, நான் தரதை பொறுத்து பாருங்கள். ஸோ வேவ் ஐஜென்ஸ் பிரின்சிபல் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து அப்புறம் படிச்சுக்கலாம். நான் சொல்லித்தரேன், நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சொல்லித்தரேன். யங்ஸ் கபிள்சிட்டி செட்டப் மட்டும் ஒரு கொஸ்டினாக நம்ம படிச்சிருவோம், ரைட்டா? செட்டப் மட்டும், செட்டப் ஈக்குவேஷன் ஆஃப் பாத் டிஃப்ரென்ஸ். யங்ஸ் கபிள்சிட்டி நாளைக்கு படித்தே அவன் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. நாளைக்கு வேணால் டீச் பண்ணி ஒரு வீடியோ நான் போடுறேன், ஓகேவா? ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் அண்டு பைட் ஃப்ரெஞ்சு, டார்க் ஃப்ரெஞ்சு, பேன் வித் எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் பேன், இது மூடி நீங்கள் படிக்கணும் இந்த கண்டிஷனோட சேர்த்து. ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ரெண்டு விதமாக கேட்பாங்க. இன்னொரு எக்ஸ்பிரஷன் ஃபார் பேன் வித் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டயக்ராமில் பாத் டிஃப்ரென்ஸ்லேருந்து எழுதினா போதும். செட்டப்போடு சேர்த்து கேட்டங்க, செட்டப்பும் இந்த பாத் டிஃப்ரென்ஸ் மூடி கண்டுபிடிச்சா போதும், ஓகேங்களா? ஸோ ரைட்டு, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ரெண்டு கொஸ்டின் சொல்லிட்டோம், சாரி ஒரு பெரிய கொஸ்டினே சொல்லிட்டோம். ஸோ ரைட்டு, இன்னொரு ஒரு கொஸ்டினை சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம சிங்கிள் ஸ்லிட் தெரிஞ்சால் தான் இது ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் தெரியும், ஓகேவா? சரி ஓகே, ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் முக்கியமான ஒரு 3 படிச்சுருங்க, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ப்ரூஸ்டர்லா. ஸோ இவ்வளோ படிக்கணுமா சார் அப்படின்னு நினைக்காதீங்க தம்பிகளா, படிங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நல்லாவே படிப்போம் ப்ரூஸ்டர்ஸ்லா, ஓகேவா? ப்ரூஸ்டர்ஸ்லா கன்ஃபார்ம், இந்த படம் போட்டு இந்த ப்ரூஸ்டர்ஸ்லா இதுலேருந்து இது முடி எழுதுங்க. ஸோ இது கன்க்ளூஷன் எழுதணும், ப்ரூஸ்டர்ஸ்லாக்கு மறந்துடாதீங்க. ஸோ இதையும் எழுதணும், ஓகேவா? ரைட், ப்ரூஸ்டர்ஸ்லா. ஸோ இது போதும் ஃபிசிக்ஸ்க்கு நாளைக்கு. ஸோ தமிழ் மீடியமே இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரூஸ்டர் விதி, யங்ஸ் இரட்டை பிளவு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், ஹைஜென்ஸ் தத்துவம், ஓகேவா? இது மட்டும் தமிழ் மீடியம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ மேக்ஸுக்கு சொல்லான்ட்ருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியல. மேக்ஸும் போட ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு, நிறையா இருக்குது மேக்ஸில். அதனால தான் ஸோ மேக்ஸில் வந்து வெக்டர் அல்ஜிப்ராவில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனில் 6.7 ஏதாவது 5 நான் சொல்கிறேன். 6.7 நிறைய சம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். 6.7 செவன்த்து, 6th, 5th போதும், ஓகேவா? இந்த 3 சம்மட்டும் எனக்கு போட்டு கிடக்கு, மீதி சம்லாம் நான் அன்றைக்கே கொடுத்துட்டேன் போன இதில். ஸோ அடுத்த 2 முக்கியமான ஒரு சம் சொல்ல போகிறேன், 6.8 இது 2. நாளைக்கு இது மட்டும் போடுங்க, எனக்கு அது போதும். 2 சப்ஜெக்ட் படித்தா போதும், ஓகேவா? ஃபிசிக்ஸில் அந்த செக்ஷன், இந்த செக்ஷன், ஓகே ரைட். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 11th டே சேலஞ்சை வெற்றிகரமாக முடிப்பீங்கன்னு நம்புகிறேன். முடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் சொல்கிறது எதுவுமே. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரிவிஷன் 2 நல்லாவே பண்ணுங்கள். தேங்க்யூ.